ஹாய் ஆல், இன்றைக்கி நம்ம ப்ரேலோடியோட 2 mm ஸ்டாக் பாட்டை வச்சு சூப்பரான ஒரு ரெசிபி பார்க்க போகிறோம். இந்த ப்ரேலோடியோட 2 mm ஸ்டாக் பாத் பார்த்தீங்கன்னா ரொம்ப வர்சிட்டலாக ஹெவியாக ஹையஸ்ட் குவாலிட்டியோடு இருக்குது. ஹேமட் எஃபெக்ட் இருக்கிறதுனால நல்ல ஈக்குவலான ஹீட் பரவுகிற தன்மையும் இருக்குது. ஸோ இதே எப்படி இருக்குங்கிறத ரிவ்யூ அண்ட் டெமோ தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா டொமேட்டோ புலாவ். ரொம்ப ஈஸியான இந்த ரெசிபியை கண்டிப்பாக ஒரு அடிகனமான பாத்திரத்தில் தான் யூஸ் பண்ணணும். ஸோ அதை நம்ம ஆரம்பிக்கிறோம். 3 tablespoons அளவுக்கு எண்ணெய் சேர்த்திக்கலாம். எண்ணெயோட ஒரு சின்ன துண்டு பட்டை, 2 ஏலக்காய், கொஞ்சமாக சோம்பு. இது எல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறம் 1 வெங்காயத்தை இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன், அது நல்லா இந்த மாதிரி ஸ்மாஷ் பண்ணி சேர்த்துக்கலாம். இது ஒரு 2-3 நிமிஷம் நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் சாட்டே ஆகட்டும். இதோட 1 tablespoon அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு விழுது நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம நல்லா சாட்டே பண்ணலாம். இதோட பேனோட ஸ்பெஷாலிட்டி இப்போ பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், கீழே கொஞ்சம் கூட அடிப்பிடிக்கல. அதுவும் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பேன்ஸ், எல்லாமே என்ன பண்ணாலும் கீழே வந்து கண்டிப்பாக வந்து உங்களுக்கு அடிப்பிடிக்கும். நான் ஹையில் தான் வச்சுருக்கேன், இருந்தாலும் கொஞ்சம் கூட அடிப்பிடிக்காமல் ஏதோ ஒரு நான்ஸ்டிக் பாத்திரத்தில் நம்ம வேலை செய்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இந்த பாத்திரத்தில் நான் சமைக்கிறப்போ வந்துச்சு. இப்போ கூட கொஞ்சம் புதினா தலைகளும் சேர்த்துட்டு அதுவும் ஒரு 2 நிமிஷம் சாட்டே ஆன பிறகு 3 தக்காளி அளவுக்கு நல்லா பொடியை நறுக்கியிருக்கேன், அதையும் சேர்த்துட்டு கொஞ்சம் உப்பையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா சாட்டே பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது இது கூட 1/4 tablespoon அளவுக்கு பிரியாணி மசாலா சேர்த்திக்கலாம், இது ஆப்ஷனல் தான். சில்லி பவுடர் 1 tablespoon அளவுக்கு சேர்த்திக்கலாம். நான் குக் பண்ணுறப்பே நீங்கள் நல்லாவே கவனிக்கலாம், ஒரு நான்ஸ்டிக்கில் குக் பண்ணால் எப்படி உங்களுக்கு க்ளீனாக வருமோ அந்த அளவுக்கு க்ளீனாக வருது. இது கூட 1 cup அளவுக்கு தயிர் சேர்த்திக்கலாம் ஒரு புளிப்பு சுவைக்காக. இப்போது தேவையான அளவுக்கு தண்ணீர் சேர்த்திக்கலாம். 1 cup பாஸ்மதி அரிசி ஊற வச்சுருந்தீங்கன்னா 1/2 cup அளவுக்கு தண்ணி தேவைப்படும். சைட்லாம் நான் வலிக்கிறப்ப உங்களுக்கு தெரியும், கொஞ்சம் கூட கரையோ கொஞ்சம் கூட அடிப்பிடிக்கிறதோ இல்லவே இல்லை. இப்போது நம்ம ஊற வச்சுருக்க பாஸ்மதி அரிசை அதோடய தண்ணியை வடிகட்டிட்டு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இந்த மாதிரி நம்ம ஆல்ரெடி ஊற்றின தண்ணி நல்லா கொதிச்சு வர போகும்போது இதோட ஊற வச்சு வடிகட்டின அரிசியை சேர்த்திக்கலாம். இதோட 1/2 எலுமிச்சம்பழத்தோட ஜூஸை ஆட் பண்ணிக்கலாம். கொட்டை கொஞ்சம் கூட இருக்கக்கூடாது, இல்லைன்னா கசப்பேறிடும். இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு சிம்மரில் 5-10 நிமிஷம் வரைக்கும் நல்லா அது வந்து பாயில் பண்ண விடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஊற்றின தண்ணி வந்து நல்லா இஞ்சி, அதே சமயம் நம்ம பாஸ்மதி ரைஸும் நம்ம 40-50% அளவுக்கு வெந்திருக்கு. இந்த டைமில் நம்ம வந்து இதோட லிட்டை போட்டுக்கலாம். ஸோ லிட்டு பார்த்தீங்கன்னா நல்ல ஹெவியான லிட்டு, மற்ற குக்வேஸில் கிடைக்கிறது பார்த்தீங்கன்னா பாட்டம் வந்து ஹெவியாக இருக்கும், பட் வந்து லிட்டு வந்து ஹெவியாக இருக்கவே இருக்காது. பட் இந்த லிட்டு வந்து செம்ம ஹெவி, ஸோ எக்ஸ்ட்ரா வெயிட் வந்து தமுக்கு நீங்கள் வைக்கணுங்கிற அவசியமே கிடையாது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா சும்மா உதிர உதிரா அவ்வளோ அருமையாக பியூட்டிஃபுல்லான இந்த டொமேட்டோ புலாவ் ரெடி ஆயிடுச்சு. ட்ரஸ்ட் மீ, உள்ளே வந்து கொஞ்சம் கூட அடிப்பிடிக்கல, கொஞ்சம் கூட அந்த கீழே அந்த கருப்பு கலரோ உள்ள அந்த ப்ரௌன் கலரோ ஃபார்ம் ஆகவே இல்லை. ஸோ அந்த அளவுக்கு சூப்பராக இருக்குது. என்ன கேட்டால் இது வந்து மஸ்ட் பே. நீங்கள் ஸ்டாக் பண்ணி தேடுறீங்க, இல்லை பிரியாணி போடுறதுக்கு ஹெல்த்தியான ஒரு ஆப்ஷன் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக வந்து இந்த பாட்டை நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். பிகாஸ் இந்த அளவுக்கு குவாலிட்டி யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா கீழே ஹெவியாக இருந்தால் மேலே ஹெவியாக இருக்காது, பட் இது ஆஸ் அ ஹோலாக வந்து செம்ம ஹெவியாக இருக்குது, சூப்பராக இருக்குது. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள்.